ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அச்சுமா கிச்சன். என்ன பார்க்க போகிறோம்னா, ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம். குழந்தைங்க சாயந்தரம் டயர்டாக வர டைமில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். வீட்டில் இருந்த பொருளை வச்சு நம்ம ஈஸியாக செய்யலாம். ஸ்நாக்ஸ்க்கு நான் ஒரு கப் ரைஸ் எடுத்து வச்சுருக்கிறேன், பனவெல்லை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன், 3 ஏலக்காய், 1 கப் தேங்காய். ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஈஸியாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம். இப்போ நம்ம இது வந்து வானில் நல்லா வறுத்துக்க போகிறோம். அரிசியை போட்டு நல்லா பொதி வச்சுக்கிறப்ப நல்லா பொன்னிறமாக இருக்கி நல்லா வறுக்கணும். நல்லா அப்படியே பபுள்ஸ் பபுள்ஸாக மேலே வரணும், அந்தளவுக்கு நல்லா வறுக்கணும். நல்லா ஹையில் வச்சு நல்லா வறுக்கணும், இந்தளவுக்கு நல்லா வறுக்கணும். இதில் 3 ஏலக்காய் சேர்த்துடலாம் நல்லா வறுக்கிறதுக்கு. அப்போ இந்த அளவுக்கு நல்லா வறுக்கணும். நல்லா பார்த்து மேலெல்லாம் லேயரில் எலும்பி மேலே வறுத்துப்போம். இந்த அளவுக்கு நல்லா வறுக்கணும். இந்த பதம் போதும், நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு போதும். பத்து அரிசியை நல்லா கட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். நம்ம ஃபேன் கத்தில் ஆற வச்சுக்கலாம், இல்லை ரூம் டெம்பரேச்சர்லேயும் ஆற வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா தட்டில் கொட்டி நல்லா ஆற வைக்கணும். அப்போ மிக்சி ஜாரில் அரைக்கும் போது நல்லாயிருக்கும். சுட சுட அரைச்சா மிக்சி சீக்கிரம் கெட்டு போயிடும், அதனால் நல்லா ஆற வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பரவலாக கொட்டி காய வைங்க. மாவு காய்ச்சிக்கலாம், அதுக்கு 1 கப் வெல்லத்தை எடுத்துக்கலாம். பனை வெல்லம் அதில் 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்து அடுப்பில் நல்லா கொதிக்க வச்சிடலாம். நல்லா கொதிக்கணும். நல்லா ஒரு 1/2 கம்பி கதை வந்தால் போதும். நம்ம வந்து அந்த அரிசி மாவில் கலந்து தேங்காய் போட்டு கொட்டி கலரி உருண்டை பிடிச்சிக்கலாம். நல்லா இது மாதிரி கலந்து விட்டுக்கலாம். நல்லா இந்தளவுக்கு வந்து கொதித்து வரணும். நல்லா பாருங்கள், இந்தளவுக்கு கொதிக்கணும். நல்லா 1/2 கம்பி பதம் வரட்டும், அந்தால் தான் நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா கொதிக்கட்டும், இந்தளவுக்கு இருக்கட்டும். நல்லா கொதிக்குது. இப்போ இதை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அரிசியை இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இதில் நம்ம பாகு ஊற்றி நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம். பாகு இந்தளவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். நல்லா 1/2 கம்பி பதம் இருக்கட்டும். அப்போ மாவில் ஊற்றி கலர்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம இது கூட 1/2 கப் தேங்காய் எடுத்துக்கலாம் மாவில் கொட்டி கலர்றதுக்கு. இதில் வந்து நம்ம தேங்காய் கொட்டி நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சி விட்டுக்கலாம். நல்லா பிசைஞ்சு விட்டதுக்கப்புறம் நம்ம பாகு ஊற்றி நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம பாகு ஊற்றிக்கலாம். பாகு ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்தளவுக்கு நல்லா உருண்டை பிடிக்கும். நல்லா சுட சுட பிடிச்சா தான் உருண்டை வரும். இந்தளவுக்கு உருண்டை வரும். பாப்பா நம்ம தட்டில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்ம தட்டில் மாற்றிக்கலாம் உருண்டை பிடிச்சி. அதான் நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்க சாயங்காலம் டயர்டாக வர டைமில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். கடையில் வாங்குகிற ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிட்றத விட இது நல்லா ஹெல்த்தியாக வீட்லேயே நம்ம கையால் செஞ்சு கொடுத்த மாதிரி இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தான் அச்சுமா கிச்சனில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அச்சுமா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.